நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி எல்லாத்துக்குமே சூட்டபுள் ஆகிற மாதிரி ஒரு சைட் டிஷ் தான், கொத்து கத்திரிக்காய் குழம்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 8 மீடியம் சைஸ் கத்திரிக்காய், 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி எடுத்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 8 திரி பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு 3 லவங்கம், 4 பட்டை எடுத்துக்கோங்க. கூட கருவேப்பிலையும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 1/2 கப் தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 100 ml அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ பட்டை, லவங்கம், பூண்டு, வெங்காயம் இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது மாதிரி வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. இப்போ மஞ்சள் வந்து 1/4 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது ஒரு சின்ன ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் எடுத்துகிட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கின உடனே நம்ம தக்காளி சேர்த்தி வதக்கிக்கலாம். இது கூடவே கருவேப்பிலையும் நான் இதிலேயே சேர்த்திக்கிறேன். சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஓரளவு நல்லா வதங்கின பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் பெரிய ஸ்பூனில். கூடவே நான் இதில் 10 மிளகும் சேர்த்து அரைச்சிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காயை சேர்த்திக்கலாம். நான் கத்திரிக்காயை இந்த மாதிரி 4 பிளந்து வச்சுருக்கேன். எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுருங்க, இல்லைனா கருப்பாயிடும். இப்போ எல்லா கத்திரிக்காயும் நம்ம இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்தி விட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ கத்திரிக்காயும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் டீ ஸ்லோலே இருக்கட்டும், இல்லைனா அடிபிடிச்சிடும். அப்பப்போ பார்த்து கலரி விட்டுகிட்டே இருங்க. இப்போ மிளகாத்தூள் ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து சின்ன ஸ்பூன்னால 5 ஸ்பூன் போடுறேன். இதுவே நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்துச்சுன்னா 2.5 ஸ்பூன் போதும். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கிட்ட பின்னாடி நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போது ஒரு 3 டம்ளர் தண்ணி நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்தி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு 15 மினிட்ஸ் இந்த மாதிரி மூடியே இருக்கட்டும், நல்லா வேகணும். இந்த 15 மினிட்ஸ் கழித்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கத்திரிக்காய் வெந்துருச்சான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். கத்திரிக்காய் வெந்திருக்கு. இப்போது அரைச்சி வச்ச தேங்காய் வெளுதை வந்து இதில் சேர்த்திக்கலாம். நம்ம இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. சேர்த்தி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். நம்ம இப்போ மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு இப்போ 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு திறந்து பார்க்கலாம். நம்ம குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமைக்கிக்கோங்க.